இவளை வச்சுட்டு நம்ம என்னதான் செய்யறது? வீட்டில் ஒரு வேலை செய்யறது, காலையில எந்திரிக்க வேண்டியது, கிளம்ப வேண்டியது, நைட்டு வர வேண்டியது, திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, இதே தான் பண்ணிட்டு இருக்காப்பா. எனக்கு மருமகன் இவன் எதுக்குதான் வீட்டில் இருக்காளோ? சரி, அத்தைக்கு தான் வயசாயிடுச்சு, கொஞ்சமாச்சு அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுவோம், காலையில எழுந்திரிச்சு சமையலுக்கு கூட மாட நிற்போம் அப்படின்னு நினைக்காளா? காலையில எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி போயிருந்தான். அங்கே போய் என்ன வெட்டி முடிகிற வேலையா பார்க்கா? சும்மா இருந்து அந்த பொட்டிக்கு முன்னாடி வந்து தட்டி இருக்கானே கிடக்கா. இவளுக்கு இங்கே வந்து வேலையை செய்ய முடிய மாட்டேங்குது. மருகதக்கா, அப்படியா? சரிம்மா, ஏதோ ஒண்ணு. ஆண்டி, எனக்கு கிரீன் டீ போட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல அபர்ணா, நீ எந்திக்க லேட் ஆச்சு, அதனால நான் போடல. நீ போய் பல்லு வச்சுட்டு வா, அதுக்குலாம் நான் போட்டு வச்சிடறேன். சரி ஆண்டி. பாத்தியா சின்ன பொண்ணு, அவளை என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்கத? ஆமாக்கா பாத்தேன், ஆனாலும் உங்க மருமகளுக்கு இவ்வளவு கொடுப்பு ஆகாதுக்கா. ஆமா சின்ன பொண்ணு, என்னதான் பண்றது? நீங்க போய் எதுக்கு டீ போடுறீங்க? பேசாம இருங்கக்கா, அவ போட்டு குடிப்பா. ஏ சின்ன பொண்ணு, நீ என்கூட சண்டை இழுத்து விட்டுறாத, நான் பாட்டு போய் டீயே போடுவேன். ஏக்கோ, நீங்க இப்படி பயந்து பயந்து இருக்கிறனாலதான்க்கா உங்க மருமக உங்களையே வேலை வாங்குதா? கொஞ்ச நேரம் அமைதியா இங்க இருங்கக்கா. ஏ சின்ன பொண்ணு, பேசாம இருட்டி எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிடாத. ஏக்கா, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க டீ போடலன்னா உங்க மருமக என்ன பண்றான்னு பாப்போம்க்கா. பேசாம இங்க இருங்க. என்ன சின்ன பொண்ணு சொல்லுத? நீங்க டீயே போட வேண்டான்னு சொல்லுதேன். டீ போட்டுட்டீங்களா? இல்ல அபர்ணா, சின்ன பொண்ணு வந்திருக்காருல, அவள்கிட்ட பேசிட்டே இருந்துட்டேன். இருமா, நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துல போட்டுட்டு வந்துடுறேன். ஏன் அர்ச்சனா, உனக்கு டீ போட தெரியாதா? அக்கா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தா சரி, இப்பவும் அப்படி இருக்குது. காலையில எந்திரிச்சு டீ போட்டு பழக வேண்டாமா? ஆண்டி, நீங்க என்ன, நான் காலையில எந்திரிச்சு ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏம்மா அபர்ணா, நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லவே இல்லம்மா. அப்புறம் அந்த அக்கா என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏ சின்ன பொண்ணு, சும்மா கடை, அவ என்னவோ பண்ணிட்டு போறானே, பேசாம இரு. என்ன மரகதக்கா, இவளுக்கு எல்லாம் போய் பயப்பட்டு இருக்கீங்க? ஹலோ ஆண்டி, என்ன எங்க வீட்லயே வந்து எங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை முட்டி விட பாக்குறீங்களா? அர்ச்சனா, இப்பதானே சொன்னேன் ஆண்டின்னு கூப்பிடாதேன்னு. உங்களுக்கு என்ன, காலையிலேயே அடுத்த வீட்டில் வந்து வேலை, பேசாம உங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஏமா அபர்ணா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க உன்னோட வயசுல மூத்தவங்க, அவங்க கிட்ட இப்படியா பேசுவேன்? ஆண்டி, நீங்க சும்மா இருங்க, எனக்கு தெரியும் எல்லாம். எங்க ஆண்டி எனக்கு டீ போட்டு தராங்க, உங்களுக்கு என்ன வந்தது? ஏமா, ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆன பிள்ளை காலையில எழுந்து ஒரு டீயா போடலாம்னா என்னம்மா? ஏ சின்ன பொண்ணு, அவதான் பேசுதானே, நீ ஏன் கூட கூட பேசிட்டு இருக்க, விடு. ஏக்கா, நீங்க இப்படி பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தான் அவளுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அக்கா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை நீங்க பாருங்க, போங்க. அக்கா, உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்த பாத்தீங்களா? என்னைய தான் சொல்லணும், நான் போறேன். ஏ சின்ன பொண்ணு, கோபப்படாத, அவ தெரியாம பேசிருப்பா, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத சின்ன பொண்ணு. என்னவோக்கா, நான் உங்களை பார்த்து சும்மா பேசிட்டு போலான்னு தான் வந்தேன், நான் போயிட்டு வரேன். ஏமா அபர்ணா, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போயேன். அக்கம் பக்கத்துல இருக்க உங்க வீட்டு இப்படியா சண்டை போடுறது? ஆண்டி, நீங்களே பாத்தீங்களா, நான் உங்ககிட்ட தானே டீ கேட்டேன், அவங்க எதுக்கு இடையில வந்து பேசுறாங்க? சரிம்மா, அவ யாரோ தெரியாம பேசிட்டா, நீ எதுக்கு கூட கூட பேசி பிரச்சனையை வளர்த்துட்டு இருந்த? ஆண்டி, அவங்க பேசுறது கேட்டு நீ சும்மா இருக்க சொல்றீங்களா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை இந்த சின்ன பொண்ணு ஊதி பெருசாகிட்டு போயிட்டா. இப்ப நமக்கும் இவளுக்கும் சண்டை நடக்கு, என்னத்தான் சொல்றதுப்போ? நான் அப்படி சொல்லலாமா, அவங்க பெரியவங்க இல்ல, அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசிருக்கலாமே தான் சொன்னேன். சரிம்மா, நான் போய் உனக்கு டீ போட்டுட்டு வரேன், நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு, சரியா? சரி ஆண்டி. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.